யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்ட தென்னிந்திய மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயம் 5 என்ற தலைப்பில் நடைபெறும் 3 நாள் மாநாடு துவங்கியது. கோவை சரவணம்பட்டி அடுத்த SS குளம் பகுதியில் உள்ள தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் தலைப்பில் தென்னிந்திய மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயம் 5 என்ற 3 நாள் கருத்தரங்க துவக்க விழா துவங்கியது. இந்த கருத்தரங்கு மாநாட்டை மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை ஆணையர் ராஜேஷ் டோக்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தி இந்தியன் பப்ளிக் பள்ளி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வாழ்க்கையின் அன்றாட சவால்களில் இருந்து வரலாற்று சமகால பிரச்சினைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகளை அடையலாம் என மாணவர்கள் அறிவு சார்ந்த விளக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும். பள்ளி மாணவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை இந்த 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டின் நிகழ்வுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி சார்பில் உருவாக்கப்பட்டு உள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாணவர்களின் கண்ணோட்டத்தில் சர்வதேச பிரச்சினைகளை அணுகவும் இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் அரசியல், சமூகம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் இன்னும் பிற சவால்களுக்கு எவ்வாறான தீர்வுகளை பெறலாம் எனவும் மாணவர்களை சிந்திக்க வைக்கும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்று கூறினார். அதில் கூடுதல் சிறப்பாக 12 வயது முதல் 16 வயது வரையுள்ள மாணவர்கள் சுமார் 1200 மேற்பட்டோர் இந்த 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதன்மை கல்வி அலுவலர் சோனாலி கீட், பள்ளியின் தலைமை நிர்வாக அலுவலர் தாரா மோகன் உள்ளிட்ட பல மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் என் பேர் மகத்தி, நான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல ஒரு டீம் மெம்பராக இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்னால வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராட் மைண்ட், ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து அவங்க லைக் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் யோசிக்காமல் லைக் எல்லா பெர்ஸ்பெக்டிவ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன்ஸும் எடுத்து கடைசியில் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு. ஒவ்வொரு கமிட்டிலையும் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து அவங்க அதை பற்றி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி அவங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சில கமிட்டியில் வந்து எப்படி AI வந்து லேபர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, ஸோ அது எப்படி ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வரலாம், அதெல்லாம் வந்து லைக் அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு வேர்ல்டு வைடு வந்து இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.